மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆஷ் வெனஸ்டே, திருநூற்று புதன். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையாளர்களுடைய தலையில் பூசப்படும் சாம்பல் வாழ்வு மனமாற்றத்திற்கு விடுவிக்கும் ஓர் அடையாளமாகும். நாம் பைபிளை தியானிக்கும் பொழுது எதற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, மனிதன் மனம் திரும்ப ஒரு காலம் உண்டு. அந்த காலம்தான் இந்த தவக்காலம், நோன்பு காலம். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 1:5 திருவசனத்தை நாம் படிக்கும் பொழுது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அவை மனம் மாறுவதற்கான ஒரு காலத்தை, ஒரு குறிப்பிட்ட நாட்களை கடவுள் திரு அவை வழியாக, திருமறை வழியாக நமக்கு உணர்த்துகிறார். நோவா காலத்தில் 40 இரவும் பகலும் மழை பெய்தது. 40 பிற்பாடு அது ஓய்ந்தது. நினைவே தேசத்து மக்கள் பாவம் செய்த பொழுது யோனா வழியாக 40 நினைவே தேசம் அழியும் என்று சொன்னார். அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் செய்ய நினைத்திருந்த தீங்கை செய்யாமல் விட்டுவிட்டார். பிரியமானவர்களே, மோசே சினாய் மலையிலே 40 இருந்து ஆண்டவர் கொடுத்த 10 வாங்கி மக்களை வழி நடத்தினார். எலியா காலத்தில் அவர் சோர்ந்து போய் என் உயிரை எடுத்துவிடும் என்று கேட்ட பொழுது கடவுள் அவரை உணவினாலும் நீரினாலும் போஷித்து 40 பாலைவன மொழி நடத்தினார். 40 பிற்பாடு சேனைகளின் ஆண்டவர் மட்டில் அவர் ஆர்வமுடையவராக இருந்தார். எசக்கியேல் இறைவாக்கினர் இஸ்ராயேல் மக்களுடைய பாவ சுமைகளை 40 சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ராயேல் மக்கள் 40 எகிப்திலிருந்து கானான் தேசத்திலே போக வேண்டியவர்கள் தங்களுடைய முணுமுணுப்பு காரணமாக 400 எடுக்கப்பட்டன. நமது ஆண்டவராகிய இயேசு 40 தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பு பாலைவனத்திலே நோன்பிருந்து ஜெபித்து அலகையின் சோதனையிலிருந்து அவர் வெற்றி அடைந்து அலகை வெளியேறி தூயாவியினால் நிரப்பப்பட்டு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்தார். இயேசுனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர் உயிர்த்து 40 மீண்டும் இந்த பூமியில இருந்து சீடர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து 40 பரலோகம் சென்றார். ஆகவே இந்த 40 என்ற எண்ணிக்கை எண்ணானது இந்த 40 பிற்பாடு ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசிரை நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சகரியா 1:3 இப்படியாக சொல்லப்படுகிறது, ரிட்டர்ன் டு மீ, ஐ வில் ரிட்டர்ன் டு யூ, என்னிடம் திரும்பி வாருங்கள், நானும் உங்களிடம் திரும்பி வருவேன். மலாக்கியா ஆகமத்திலே 3:7 சொல்லப்படுகிறது, டேன் டு மீ, ஐ வில் டேன் டு யூ, என்னிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள், நான்
உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார் ஆண்டவர். மார்க்கு நற்செய்தியிலே நாம் 1:5 மீண்டும் தியானிக்கும் பொழுது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். எரேமியா ஆகமம் 7:3 3வது வசனம் சொல்கிறது, உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்துங்கள். சகரியா 1:4 சொல்லப்படுகிறது போல, உங்களுடைய தீய நெறிகளையும் தீ செயல்களையும் விட்டு திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. யோவேல் ஆகமம் 2:12 சொல்கிறது, உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஆமோஸ் ஆகமத்திலே 4:12 சொல்லப்படுகிறது போல, உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு என்று சொல்லப்படுகிறது. அப்பிரியமானவர்களே, இயேசு எருசலேமை நோக்கி இப்படியாக அவர் வெளிப்படுத்துகிறார். லூக்கா 19:41, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறியக்கூடாதா என்று எருசலேமை நெருங்கி எருசலேமை பார்த்து இப்படி சொல்லுகிறார். மட்டுமல்ல, லூக்கா 13:34 34வது வசனத்தை தான் இந்த நாளிலே நமக்கு இயேசு மீண்டும் இந்த காலத்திலே உணர்த்துகிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க தேடுகிறது போல, எத்தனையோ முறை நான் உன்னை அரவணைக்க தேடினேன், நீ இன்னும் என்னுடைய அரவணைப்பிலே வரவில்லையே, இன்னும் நீ மனம் மாறவில்லையே, உன்னுடைய கடைசி நிலை என்ன? நீ அழியக்கூடாதென்று தானே நான் உன்னை தேடுகிறேன், நீ மனம் திரும்பி வரக்கூடாதா என்று சொல்லி எருசலேமை நோக்கி இயேசு அழுதார். அப்பிரியமானவர்களே, இந்த காலத்தில் இந்த நாளில் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துகிறது, உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அமைதியற்ற நிலை, அமைதிக்குரிய வழியை நீ தேடக்கூடாதா? இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பக்கூடாதா? காரணம், தீயவன் சாவது அழிவது அவருடைய விருப்பம் அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இந்த தவக்காலத்திலே இந்த ஆழமான இறை வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் விதைக்கிறார். இது 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. மீண்டும் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரிய சிந்தனை, ஜெபம் தவம் தான தர்மம். இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபியுங்கள். நோன்பிருந்து அதிலிருந்து நாம் தூய்மை அடைந்து நோன்பின் வழியாக மீதி எடுக்கின்ற காரியங்களை, நமக்குள்ளதை இந்த நோன்பு நாட்களிலே தவக்காலத்திலே ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். யார் யாருக்கு எது எது தேவையோ அதை கொடுப்பவர்களாக நாம் மாறுவோம். காரணம், இயேசுடைய நாமத்தை அறிவதும் அவருடைய பெயரை அறிக்கையிடுவதும் நற்செய்தியை அறிக்கையிடுவதும் நமக்கு உள்ளதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பலிகளை கடவுள் ஏற்புடையதாக மாற்றுகிறார் என்று எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜபத்திலே ஆழப்படுவோம், தவத்திலே ஆழப்படுவோம், தான தர்மங்களிலே ஆழப்படுவோம். இந்த தவக்காலம் நம்மை தகுதிப்படுத்தி, தவக்காலம் தகுதிப்படுத்தி ஆண்டவருடைய இறையாட்சிக்கு தகுதியுடைய மக்களாக நம்முடைய வாழ்வு மாற இந்நேரம் இந்த நிகழ்வு இறை நிகழ்வு பயனுள்ளதாக அமைவதாக, பயனுள்ளதாக அமைவதாக கடவுள்
நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நீதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறந்து போகாதே, மறந்து போகாதே. மனிதனே வாழ்க்கை புவியில் வாழ்ந்து மறைகின்றோ, பூவும் புல்லும் போலுள்ள வாழ்க்கை புவியில் வாழ்ந்து மறைகின்றோ. வாழ்வு மாறுபடுவதையன்றி அழிவதில்லை என்று நீ உணர்வாய், வாழ்வு மாறுபடுவதேயன்றி அழிவதில்லை என்று நீ உணர்வாய், மறந்து போகாதே, மறந்து போகாதே மனிதனே.